இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். போராடி பெற்றோம் சுதந்திரம், கொண்டாடி மகிழ்வோம் சுதந்திர தினம். மலேசியா நாளை 65வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. மக்கள் ஓசையின் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். வாழ்க மலேசியா. அரசாங்க ஊழியர்களுக்கான மொத்த சம்பள உயர்வு 180 ரிங்கிட், சிறப்பு உதவித்தொகை 700 ரிங்கிட், பணி ஓய்வு பெற்றோருக்கு 350 ரிங்கிட். அரசாங்க ஊழியர்களுக்கு கூடுதலான சிறப்பு சம்பள உயர்வாக 100 ரிங்கிட் வழங்கப்படுகிறது எனவும், அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி இந்த சம்பள உயர்வு கணக்கிடப்படும் எனவும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சபரியாக்கோப் இன்று அறிவித்தார். இதற்கான ஒதுக்கீடு 1.5 பில்லியன் ரிங்கிட் ஆகும் என்றும் அவர் சொன்னார். கிரேட் 11 தொடங்கி கிரேட் 56 வரையிலுமான அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த சம்பள உயர்வு கிடைக்கும் என்றும் அவர் சொன்னார். இதன் வழி கிரேட் 11 அரசாங்க ஊழியர்களுக்கு வழக்கமான ஆண்டு சம்பள உயர்வான 80 ரிங்கிட்டுடன் சேர்த்து அடுத்த ஆண்டு மொத்தமாக 180 ரிங்கிட் சம்பள உயர்வை பெறுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். புத்ராஜயாவில் உள்ள அனைத்துலக மாநாட்டு மையத்தில் பிரதமர் இந்த அறிவிப்பை செய்தபோது அங்கிருந்த அரசாங்க ஊழியர்கள் கைத்தட்டி வரவேற்றனர். விடுமுறை கால சம்பளம் அரசு ஊழியர்கள் பயன்படுத்தாத 180 நாட்களுக்கான விடுமுறை சம்பளத்தை அவர்களின் பணி ஓய்வு பெறும்போது பெற அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் அறிவித்தார். முன்பு அரசாங்க ஊழியர்களுக்கான ஆண்டு விடுமுறை 160 நாட்களாக இருந்த வேளையில் தற்போது அது 180 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ரொக்க பணத்தை பெறுவதற்காக இதன் மூலம் அரசாங்க ஊழியர்கள் தங்கள் ஆண்டு விடுமுறை தினங்களை பயன்படுத்த மாட்டார்கள். விடுமுறை எடுக்கும் போது அவர்களிடம் அதிக ரொக்க பணம் இருக்கும் என அவர் சொன்னார். புதிய சலுகை. இதற்கிடையே அரசாங்க ஊழியர்களின் உடன்பிறப்புகளோ அல்லது தாத்தா பாட்டியோ இறக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சிறப்பு விடுமுறையும் வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்தார். இதற்கு முன்பு அவர்களின் வாழ்க்கை துணைகளோ பெற்றோரோ அல்லது மாமனார் மாமியாரோ அல்லது குழந்தைகளோ இறக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த விடுமுறை வழங்கப்பட்டது. தற்போது 3 விழுக்காடாக இருக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கான புதிய ஆண்டு சம்பள விகிதத்தை நிர்ணயிக்கவும் அரசு இணக்கம் தெரிவித்திருப்பதாக அவர் மேலும் சொன்னார். இது தொடர்பான ஒரு சுற்றறிக்கையை சிவில் சேவைத்துறை வெளியிடும் என்றும் அவர் சொன்னார். 700 ரிங்கிட் சிறப்பு உதவித்தொகை. கிரேட் 56 அதற்கும் கீழ்ப்பட்ட பிரிவை சேர்ந்த அரசாங்க ஊழியர்களுக்கு சிறப்பு உதவித்தொகையாக 700 ரிங்கிட் வழங்கப்படும் எனவும் பிரதமர் அறிவித்தார். அதே சமயம் பென்ஷன் தொகை பெறுவோருக்கும் பென்ஷன் தொகை பெறாத பணி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கும் 350 ரிங்கிட் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் பிரதமர் கூறினார். ஜனவரி மாதத்தில் இந்த தொகை வழங்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். கல்வி சேவை அதிகாரிகளுக்கு ஆண்டுக்கு 15 நாட்கள் சிறப்பு ஓய்வு விடுமுறை. புத்ராஜயாவில் 10 ஆண்டுகளுக்கு மேல் சேவையாற்றும் கல்வி சேவை அதிகாரிகளுக்கான சிறப்பு விடுமுறை தினங்கள் மேலும் 5 நாட்கள் அதிகரிக்கப்பட்டு தற்போது ஆண்டுக்கு 15 நாட்களாக வழங்கப்படுகிறது என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சபரியாக்கோ கூறினார். இந்த கூடுதல் சிறப்பு ஓய்வு விடுமுறை ஏறத்தாழ 500,000 ஆசிரியர்களுக்கு நன்மை அளிப்பதாக அமையும். முக்கியமாக பணிகளுக்காகவும் அவசர தேவைகளுக்காகவும் இந்த சிறப்பு ஓய்வு விடுமுறை வழங்கப்படுகிறது. இந்த கூடுதல் சிறப்பு ஓய்வு விடுமுறை தினங்களை பயன்படுத்தாதவர்களுக்கு அதற்குரிய ரொக்க சன்மானமும் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். தேசிய முன்னணி தனித்தே போட்டி முடிவு இறுதியானது. வரும் 15வது பொது தேர்தலில் தனித்தே போட்டியிடுவது எனும் தேசிய முன்னணியின் நிலைப்பாடு இறுதியானது என அம்னோ தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமட் அசான் இன்று தெரிவித்தார். தேசிய முன்னணியுடன் இணைய இன்னும் சில கட்சிகள் முயற்சி செய்கின்ற போதிலும் இந்த முடிவை அம்னோ ஏற்கனவே நிர்ணயித்து விட்டது என அவர் மேலும் சொன்னார். ஆனால் அந்த கட்சிகளின் பெயரை அவர் வெளியிட மறுத்துவிட்டார்.
நீங்கள் பாஸ் கட்சியை குறிப்பிடுகிறீர்களா என நிருபர்கள் கேட்டபோது ஊடகங்களே அதை கணித்து கொள்ளட்டும் என்றார். நீங்கள் விரும்புவதை எழுதுங்கள், நீங்களே கணித்து கொள்ளுங்கள் என்று அவர் மேலும் சொன்னார். குவாந்தானில் பகாங் தேசிய முன்னணி தலைவர்களை சந்தித்த பிறகு அவர் இதனை கூறினார். பிரதமர் பதவிக்காகத்தான் தேசிய கூட்டணி போராடுகிறது. மலாய் சமூகத்திற்காக போராடுவதை விட அதிகாரத்திற்கு வருவதில்தான் தேசிய கூட்டணியின் நாட்டம் அதிகம் உள்ளது என கெராக்கான் தானா அயர் எனப்படும் ஜிடிஏ கூட்டமைப்பின் தலைவர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். மலாய் சமூகத்திற்காகவோ நாட்டிற்காகவோ தேசிய கூட்டணி போராடவில்லை, பிரதமர் பதவிக்காகத்தான் அவர்கள் போராடுகிறார்கள் என துன் மகாதீர் சொன்னார். பிரடானா தலைமைத்துவ அறக்கட்டளையின் மெரண்டேக்கா தொடர்பில் ஜிடிஏ நடத்திய நிகழ்ச்சியில் அவர் இதனை கூறினார். வரும் 15வது பொது தேர்தலில் கெராக்கான் தானா அயர் கூட்டமைப்புடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்தி கொள்ள தங்களின் கதவு திறந்தே இருக்கிறது என தேசிய கூட்டணி தலைவர் டான்ஸ்ரீ முகிடின் யாசின் கூறியிருப்பது பற்றி கேட்டபோது அவர் இவ்வாறு சொன்னார். எனக்கு மிரட்டலா, பிரதமர் மறுப்பு. நாடாளுமன்றத்தை விரைந்து கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அம்னோ தேசிய உதவி தலைவர் பதவியில் இருந்து நான் நீக்கப்படுவேன் என்ற மிரட்டலும் நெருக்குதலும் வந்திருப்பதாக கூறப்படுவதை மறுக்கிறேன் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சபரி அகோப் தெரிவித்தார். அம்னோ உச்சமன்ற கூட்டம் நட்புறவான சூழ்நிலையில்தான் நடைபெற்றது என அவர் குறிப்பிட்டார். எந்த பிரச்சனையும் இல்லை, நட்புறவான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் விவாதம் நடத்தினோம் என பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். எந்த பிரச்சனையும் இல்லை, சில சமயம் கட்சிக்குள் நடக்கும் விஷயங்களை வெளியில் உள்ளவர்கள் வேறு மாதிரியாக பார்க்கின்றனர் என அவர் குறிப்பிட்டார். புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் அரசாங்க சேவை ஊழியர்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்புக்கு பிறகு அவர் நிருபர்களிடம் பேசினார். அக்கால்புடி அறக்கட்டளையின் பணத்தை பயன்படுத்தும் சுதந்திரம் எனக்கு இல்லை, ஜாகிட் எதிர்வாதம். அக்கால்புடி அறக்கட்டளையின் நிதியை கையாளும் போது அதன் அமைப்பு விதிகளை நான் எப்போதும் கடைபிடித்தேன் என அந்த அறக்கட்டளையின் தோற்றுநரான அம்னோ தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அகமத் ஜாகிட் அமிடி இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த அறக்கட்டளையின் நிதியை கையாளும் போது அதன் அமைப்பு விதிகளை எப்போதும் கடைபிடித்து வந்திருக்கிறேன் என அவர் குறிப்பிட்டார். வழக்கறிஞர் ஹமிடி முகமட் நூர் குறுக்கு விசாரணை செய்த போது அவர் இதனை சொன்னார். ஆகவே அறக்கட்டளையின் நிதியை பயன்படுத்துவதற்கு எனக்கு சுதந்திரம் இருந்தது என நான் கூறவில்லை என அவர் குறிப்பிட்டார். அக்கால்புடி அறக்கட்டளைக்கு சொந்தமான பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாகவும் சட்டவிரோத நாணய பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் ஜாகிட் மீது 47 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. எனக்கு தெரியாமலேயே அப்போதைய அந்த அறக்கட்டளையின் நிர்வாக செயலாளர் மேஜர் மஸ்லினா மஸ்லான் என்ற ரம்லி நான் முன்கூட்டியே கையெழுத்திட்டிருந்த சில காசோலைகளை வெளியிட்டிருக்கிறார் என்றும் ஜாகிட் தன்னை தற்காத்து வாதாடினார். அதோடு எனக்கு தெரியாமல் என்னுடைய கையெழுத்து முத்திரை கொண்ட சில காசோலைகளையும் மஸ்லினா வெளியிட்டிருக்கிறார் எனவும் அவர் சொன்னார். நீதிபதி டத்தோ கேலின் லாரன்ஸ் செக்ருவா முன்னிலையில் விசாரணை தொடர்கிறது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.